வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் உதவித்தொகை இருமடங்காக உயர்வு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கியது தவறு, நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலை ரத்து செய்த நீதிமன்றம். சித்தா பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக ஆளுநருக்கு விருப்பமில்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஒரே நேரத்தில் 15 பேர் மீது குண்டாஸ், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிரடி. திருப்பதி லட்டு விவகாரம், ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தேசிய அளவில் சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்க நேரம் வந்துவிட்டது, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ட்வீட். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை இரு மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை ஆண்டுக்கு 1000 ரூபாய் என்பதை இருமடங்காக உயர்த்தி 2000 ரூபாயாக வழங்கிட ஆணையிட்டுள்ளார். அதேபோல் 6 வகுப்பு முதல் 8 வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை ஆண்டுக்கு 3000 ரூபாய் என்பதை இருமடங்காக உயர்த்தி 6000 ரூபாயாக வழங்கிட ஆணையிட்டுள்ளார். அதேபோல் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை ஆண்டுக்கு 4000 ரூபாய் என்பதை இருமடங்காக உயர்த்தி 8000 ரூபாய் என்று உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதேபோல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை 6000 ரூபாய் என்பதை 12000 ரூபாய் என இருமடங்காக உயர்த்தி வழங்கிடவும் ஆணையிட்டுள்ளார். மேலும் தொழிற்கல்லூரிகளிலும் பட்ட மேல் படிப்புகளிலும் படிக்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை 7000 ரூபாய் என்பதை 14000 ரூபாயாக 2 மடங்கு உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் வகையிலும், அனைவரும் பயன்பெறும் வகையிலும் அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவி ஊக்கத்தொகையை 2 மடங்காக உயர்த்தி அதற்காக 14,90,52,000 ரூபாய் அனுமதித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் நாயக்கநேரி ஊராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கூட இல்லாத போது ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சிவகுமார், முன்னாள் வார்டு உறுப்பினர் செல்வராஜும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்திரையன், நாயக்கநேரி ஊராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கூட இல்லாத போது ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணையை ரத்து செய்ததுடன் ஊராட்சி தலைவராக பட்டியலின பெண் தேர்வு செய்யப்பட்டதையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் பொதுப்பிரிவை சேர்ந்த பெண் அல்லது பழங்குடியின பெண்ணுக்கு 4 வாரங்களில் ஒதுக்கீடு செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி, அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்னர் தேர்தல் நடத்தி புதிய ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க உத்தரவிட்டார். சென்னையில் அமையவுள்ள சித்தா பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக ஆளுநருக்கு விருப்பமில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வி ஆண்டிற்கான அரசு மற்றும் சுயநிதி சார்பில் இயங்கும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் அமையவுள்ள சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் எனவும், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி அவர் ஒப்புதல் அளிக்காததற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். சரி, நீண்ட கால இடைவெளி என்பதை குறைத்து அடுத்த ஆண்டு கலந்தாய்வை பொறுத்தவரை உடனடியாக ஒரு குறுகிய கால இடைவெளியாக மாற்றி எவ்வளவு சீக்கிரம் இந்த இதற்கு கவுன்சிலிங் நடத்த முடியுமோ நடத்தி இந்த ஒட்டுமொத்த இடங்களும் நிரப்புவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் அடுத்த ஆண்டு கலந்தாய்வு என்பது விரைந்து நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 15 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க பெருநகர சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார்.
கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி செம்பியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துரித விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலி ஹரிகரன், மலர்கொடி சதீஷ்குமார் ஆகிய 15 நபர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் மேற்படி 15 எதிரிகளும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். எனவே அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள், கொலை கொலை முயற்சி திருட்டு குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள், கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்தல் மற்றும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பவர்கள் உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம ரச்சனா வாரியம் அமைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதத்தில் மீன் எண்ணெய் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதை அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் எனவும், சனாதன தர்மத்தை எந்த வடிவத்திலும் இழிவுபடுத்த கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். OSR காங்கிரஸ் கட்சியின் அரசால் அமைக்கப்பட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான வாரியம் இது தொடர்பாக பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும், இதில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதில் மாநில அரசு உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம ரச்சனா வாரியம் அமைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய் மாமிச கொழுப்பு கலந்திருந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டிய நிலையில் OSR காங்கிரஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கடந்த 5 வருடங்களாக OSR காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்றது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருந்ததாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பதவியில் இருக்கும் நீதிபதி அல்லது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் என OSR காங்கிரஸ் கட்சி மனு அளித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பட்டியலிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் 11 துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி திட்டப்பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அறிவுறுத்தினார். தமிழக அரசின் நெடுஞ்சாலை, பள்ளிக்கல்வி, மின்சாரம், நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சுகாதாரம், சமூக நலம் உள்ளிட்ட முக்கியமான 11 துறைகளின் கீழ் வரும் திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள், முத்திரை திட்டங்கள் என்ற அடிப்படையில் அவற்றின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்துறை உள்ளிட்ட ஒவ்வொரு துறைகள் சார்பிலும் செயல்படுத்தப்படும் முத்திரை திட்டங்கள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். அத்துடன் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர் நா. முருகானந்தம் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலர்கள், துறை தலைவர்கள் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று நடிகர் விஜய் வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும், நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளதாக அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்ட கல்லூரிகளையும் மூடிவிடலாமே என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்ட கல்லூரிகளில் மாணவர்கள், பேராசிரியர்கள் விகிதம், ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் குறித்து நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர்.
தமிழகத்தில் 7 அரசு சட்ட கல்லூரிகளில் முதல்வர் இல்லை என்றும் பல கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்ட கல்லூரிகளையும் மூடி விடலாமே என காட்டமாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், புதிய சட்ட கல்லூரிகளை திறந்தால் போதுமா, தேவையான பேராசிரியர்களை நியமிக்க வேண்டாமா என்று ஆவேசம் தெரிவித்தனர். அரசு சட்ட கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், இதுகுறித்து உயர்கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய ஆணையிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால்வாய், நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு டெண்டர் விட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராம் வெங்கடேசன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் SP வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள அதிமுக தயார் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பல்கலைக்கழகத்தில் கஞ்சா விற்பனை செய்த 2 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக வந்த தகவலை அடுத்து மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணன் கோவில் பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ விக்ரம் ஆதித்யா மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரோஹித் குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 500 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வடமாநில இருந்து வந்து படிக்கும் மாணவர்கள் அங்கிருந்து கஞ்சா கொண்டு வந்து மாணவர்களுக்கு விற்பனை செய்வதை கண்காணித்து இருவரையும் கைது செய்துள்ளோம் என தெரிவித்தனர். பாப்பி ரெட்டியப்பட்டி அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி கையில் கருப்பு கொடியை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட அழமேலுபுரம் கிராமத்திற்கு சுமார் 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர். இது சம்பந்தமாக பொதுமக்கள் பலமுறை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சேலம் அரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து கருப்பு கொடிகளை ஏந்தி சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்டார். மேலும் லோடு மேன்கள் தவறு செய்வதாக புகார்கள் ஏதேனும் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கிருந்து அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்க்க கிரீஸ்வரர் கோவிலில் கடந்த 1 ஆண்டாக திருக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் மேலே மலைக்கு 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் செங்கல், மணல், எம்சண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கழுதைகள் மூலம் மேலே கொண்டு சென்று பணிகள் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மிக்ஸாம் புயல் காரணமாக சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் நல்ல விளைச்சல் கண்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்தது. இப்பகுதியில் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்படவில்லை என தற்போது ஆங்காங்கே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெதூர் பகுதி கோளூர் பகுதி திருப்பாலயம் அனைத்து கிராமத்திற்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை. நியாம் புயல் பாதிக்கப்பட்டது இந்த பகுதிதான். இன்றைக்கு 1000 ஏக்கர்கள் இந்த பக்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பயிர்கள் அழிந்து கிடக்கின்றன. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை பணம் வந்து சேரவில்லை. சில குறிப்பிட்ட கிராமங்களுக்கு போட்டுவிட்டு மற்ற கிராமங்களை புறந்தள்ளி விட்டார்கள். இன்சூரன்ஸ் கிராம சொசைட்டி, நேஷனல் வங்கி, இந்தியன் பேங்க், IOB, ஸ்டேட் பேங்க்கு, கிராம வங்கிகள் டைரெக்டாக கூட்டுறவு வங்கி மூலம் பணம் கட்டியுள்ளார்கள். ஆனால் இது முறையாக இன்சூரன்ஸ் பணம் வழங்காத கண்டித்து தான் இன்றைக்கு மெதூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இதை தலை சாய்த்து நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
திருப்பூர் காங்கேயம் சாலை நல்லூர் காஞ்சிநகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயம் உள்ளது. இதில் ராமமூர்த்தி கோவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள அப்பகுதியைச் சேர்ந்த 4 பேரை நியமித்தனர். இதற்கிடையே கோவில் கணக்கினை சரிபார்த்த போது கோவில் பணம் கையாடல் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோயில் கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். 1998 காஞ்சி நகர்ல நான் ஒரு இடத்தை வாங்கி ஒரு கோயில் கட்டுற பொதுமக்களுடைய ஆதரவோடு. ஆனால் அந்த கோயிலில் என்னுடைய பேர் கரண்டில் என்னுடைய பேரில் இருக்குது, இடம் என்னுடைய பேரில் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் 98 இதுவரைக்கும் நான் கணக்கு வழக்கை பார்ப்பதற்காக மணிகண்டன், மனோகரன், திருமுருகன், பழனிசாமி என்கிறதை நியமித்தேன். ஆனால் அவர்கள் இதுவரையும் சரிவர கணக்கு காட்டவில்லை. கோயிலில் சித்திரக்கணி என்பது வருஷத்துக்கு ஒரு முறை, அதில் வசூல் பண்ணுவது 140,000. ஆனால் செலவுங்கிறதை காட்டுகிறதோட இது போக பொதுமக்களுடைய எல்லாருக்கும் சீட்டுங்கிறத நடத்தி அதுலேயும் பெரிய மோசடி. அந்த சீட்டுலேயும் நானும் இருக்கிறேன், 100,000 சீட்டு. அதற்கு கணக்கு கேட்டால் எல்லாரையும் ஏகாவசனம் பேசி அசிங்கப்படுத்தி கோயிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். இது பற்றி புகார் ஊரல் காவல் நிலையத்தில் கொடுத்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கமிஷனர் மேடம் அவர்கள்ட்ட கொடுத்து திரும்பி மறுபடியும் ரூரல் காவல் நிலையத்திற்கு அது வந்து இன்றைக்கு விசாரணை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்திருக்கோம். விருதுநகர் மாவட்டம் சீதகாதி தெருவைச் சேர்ந்த அகமது என்பவரின் இருசக்கர வாகன ஒர்க்ஷாப்பில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 14 இருசக்கர வாகனம் மற்றும் 5 ஜெனரேட்டர்கள் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் குறித்து விருதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 10 மேற்பட்ட அலுவலகங்கள் முன்பு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தாராபுரம் வட்டக்கிளை தலைவர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் ரமேஷ் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த இளம்பெண் ஒருவர் நகை வாங்குவது போல் நடித்து நகையை திருடிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து நகைக்கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் நகையை திருடிச் சென்று ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்த இவாஞ்சலின் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு 3% இடஒதுக்கீடு அளிக்கக்கூடாது என புதிய தமிழகம் கட்சியின வேலூர் மாவட்ட தலைவர் ஜெயசீலன் தலைமையில் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் இந்த சமூக மக்களை ஒருங்கிணைக்கும் என்ற எண்ணத்துடன் அனைவரையும் ஆதி திராவிடர், தேவேந்திரர், அருந்ததியர் என்று இந்த மக்களை ஒன்றிணைக்கும் வகையாக பேசி 3 லட்சம் 3,00,000 மேலான வேகன்சி 2008 இருக்கக்கூடிய வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணும்னு கேட்கும்போது இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக அருந்ததியர் இன மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடின் அடிப்படையில் இன்றைக்கு ஆதி திராவிடர் மக்களும் தேவேந்திரகுல மக்களும் இந்த 56 அரசு பணி நிறுவனங்களில் எங்கேயுமே பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் இந்த நிலை எங்களுக்கு சமூக அநீதி. திமுக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பிரித்து ஆண்டு விட்டு இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சமூக அநீதியாக தான் இதை நாங்கள் பார்க்கறோம். அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாத விழா விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார். மேலும் விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 100 அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாளனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக மயானத்திற்கு செல்ல போதிய பாதை இல்லாததால் பிணத்தை எடுத்துச் செல்வதற்கு சிரமம் உள்ளதாகவும் இதுவரை பல மனுக்கள் வழங்கியும் அரசு அதிகாரிகள் அலட்சிய பதில் கூறுவதாக கிராம பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு வழித்தடத்தில் ரயில் வரும் நேரத்தில் கேட்டை ஊழியர் மூடும் போது அதிவேகமாக வந்த லோடு ஆட்டோ ரயில்வே கேட்டில் மோதி நின்றது. இதனால் 10 மேலாக ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டு காலதாமதமாக புறப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் அருகே இழுப்பூர் கிராமத்தில் வீட்டில் இருந்த இஸ்லாமிய பெண் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இழுப்பூர் கிராமத்தில் மனைவி மர்ஜனா பேகத்துடன் வசித்து வருபவர் பஜில் முகமது. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் பஜில் முகமது மயிலாடுதுறைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி இறந்து கிடந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சீர்காழி DSP ராஜ்குமார், காவல் ஆய்வாளர் ஜெயந்தி விசாரணை மேற்கொண்டு உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பஜில் முகமது குடும்பத்தாரிடம் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் தனது மனைவி அணிந்திருந்த 14 பவுன் நகை மற்றும் 50,000 ரொக்க பணம் திருடு போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரேத பரிசோதனை அறிக்கையில் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச ஹெல்மெட்டுகளை பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா வழங்கினார். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைக்கவசம் உயிருக்கு பாதுகாப்பு, நரேந்திர மோடி நாட்டுக்கு பாதுகாப்பு எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இலவச ஹெல்மெட்டுகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா, பாஜக நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இளைஞர்களுக்கு ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவது பாராட்டுக்கு உரியது என்றார். இளைஞர்களுக்கு ஹெல்மெட் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, இது பாராட்டுக்குரியது. பல்வேறு இடங்களில் 2 தினங்களுக்கு முன்பாக கோவையில் மருத்துவ முகாம், ரத்ததான முகாம்கள்லாம் துவங்கி வைத்து வந்திருக்கேன். ஆகவே இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸு பாராட்டத்தக்கது. இதில் எத்தனை பேருக்கு இப்போ ஹெல்மெட் கொடுத்தாங்கங்கிறது இல்லை, இந்த ஹெல்மெட் பற்றிய விழிப்புணர்வு வரணும், அது ஏற்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கு. ஆகவே இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள அனைத்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி அருகே மாத தவணை சீட்டு தொகையை மொத்தமாக கட்டச் சொல்லி குடும்பத்து பெண்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி அடுத்த குளியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா சரோஜா தம்பதியினருக்கு 3 மகள்கள் உள்ளனர். கணவன் இறந்த நிலையில் கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவர் மாத தவணை சீட்டு நடத்தி வந்த நிலையில் அந்த தவணை சீட்டில் சரோஜாவும் சேர்ந்துள்ளார். இவரிடம் ஏலத்தொகையில் 2,05,000 ரூபாய் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சரோஜா 22 மாதங்கள் சீட்டு கட்டி வந்த நிலையில் திடீரென ஞானசேகரன் சீட்டு நடத்துவதை நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் மாத தவணை கட்ட வேண்டிய மொத்த தொகையையும் கட்டச் சொல்லி ஞானசேகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சரோஜாவை கீழே தள்ளி தாக்கிய நிலையில் வீட்டு ஜன்னல், கண்ணாடி மற்றும் வீட்டில் உள்ள உடைமைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக சரோஜா காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரங்களோடு புகார் அளித்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். நாங்க ஞானசேகரன் கிட்ட சீட்டு கட்டணுங்க, சீட்டு கட்டி 1 வருஷமா அவங்க நடத்தாது விட்டாங்க. நடத்தாது விட்டதுனால எங்களை வந்து வன்புறமா கேட்டாங்க. நாங்கள் கட்டுறங்க, மாதம் 12,500 கட்டுறங்க, நீங்கள் சீட்டை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை முடியாது, கொடுத்த 50,000 ரூபாய் கொடுங்க, இல்லை 1,00,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ முடியாது, இருக்கும்போது நான் 20,000 ரூபாய் கொடுத்து நான் கழிக்கிறேன்னாங்க. ஊர் கவுண்டர்கிட்டே சொன்னாங்க, சரின்ட்டு ஒத்துக்குனாங்க. ஒத்துக்குன்னு நான் உடம்பு சில ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்டான்னு வந்து சீட்டு காசு கேட்டாங்க. சீட்டு காசு ஆகாத வார்த்தையில், கெட்ட வார்த்தையில் வந்து என்னை பேசினாங்க. அதனால இந்தமாரி கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசி எங்கள் அம்மாவை அடிச்சிட்டாங்க. நான் போய் உள்ளார் வீடியோ எடுக்க போய் என்னை போய் நெஞ்சு நூக்கி வந்து நீ தகாத வாரத்தில் நீ என்னாடி போட்டோ பிடிக்கிற அப்படின்னு என்னை கேட்டு நெஞ்சு நூக்கி உள்ளார் போய் என்னை அடிச்சு ஃபோனை பிடுங்கி டிலீட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் என் பிள்ளைங்களை அடிச்சிட்டாங்க, மிஷினில் உடச்சிட்டாங்க, வீட்டில் ஜன்னலெல்லாம் உடச்சி ரொம்ப சேதம் பண்ணி எங்களுக்கு யார் வந்து ஆன் பண்ண யாரும் இல்லை. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அண்ணா இல்லை, யாரும் இல்லை. எங்கள் அம்மா என் பிள்ளைங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இந்தமாரி அகாதொகை பண்ணி எங்களுக்கு ரொம்ப துன்பப்பட்டு பண்ணுறாங்க. கீழே வந்துட்டாங்க வீட்டை, காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு போகிறது சாப்பிட செஞ்சுக்கிறங்க வந்து அந்த மாதிரி எங்களை பண்ணிட்டாங்க. திருப்புத்தூர் அருகே மது அருந்த பணம் இல்லாததால் மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புத்தூர் மாவட்டம் அடுத்த விநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தனபாக்கியம் என்கிற மூதாட்டி தூங்க சென்றுள்ளார். அப்போது அவர்களது உறவினர்கள் பார்த்தபோது முகத்தில் காயம் ஏற்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து அவர் அணிந்திருந்த அரை சவரன் கம்மல், கால் சவரன் தாலி, 20,000 ரூபாய் பணம் ஆகியவை மாயமாகி இருந்ததைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலின் பெயரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் புலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த மாணிக்க மகன் கோவிந்தராஜ் மது அருந்த பணம் இல்லாததால் கொலை செய்ததாக தெரிய வந்தது. மேலும் அவரை கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் திலீப்குமார் என்ற மாணவனை சக மாணவன் பிளேடால் சரமாரியாக வெட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரியூர் அடுத்த ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் திலீப்குமார் என்ற மாணவனை சக மாணவன் பிளேடால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் திலீப்குமார் தலை, முதுகு மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இரு மாணவர்களிடையே ஏற்கனவே பிரச்சனை இருந்த நிலையில் ஆசிரியர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கண்டித்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்த நிலையில் இன்று மீண்டும் மாணவர்கள் மோதிக்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து அரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு வெளியே மிக நீண்ட காலமாக நடத்தப்படும் உலகளாவிய மிஸ் இந்தியா போட்டியில் துருவி படேல் வெற்றி பெற்றுள்ளார். இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கும் இந்தியர்களுக்கான உலகளாவிய 2024 மிஸ் இந்தியா போட்டி நடத்தப்பட்டது. இந்த அழகு போட்டிகள் நியூயார்க்கில் உள்ள இந்திய விழா குழு சார்பில் நடத்தப்பட்டது. இந்த அழகு போட்டி திருவிழா 31வது போட்டியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அமெரிக்காவில் வசித்து வரும் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மாணவி துருவி படேல் பட்டம் வென்றார். சுரினாமில் இருந்து கலந்து கொண்ட லிசா அப்தியோல் ஹோக் 2வது இடம் பிடித்தார். நெதர்லாந்தில் இருந்து வந்த மாளவிகா சர்மா 3வது இடம் பிடித்தார். முதல் இடம் பிடித்த துருவி பட்டேல் பாலிவுட் நடிகையாக வர வேண்டும், யூனிசெஃப் தூதராக வர வேண்டும் என்று தனது ஆசைகளை வெளிப்படுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் உதவித்தொகை இருமடங்காக உயர்வு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கியது தவறு, நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலை ரத்து செய்த நீதிமன்றம். சித்தா பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் அளிக்க தமிழக ஆளுநருக்கு விருப்பமில்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஒரே நேரத்தில் 15 பேர் மீது குண்டாஸ், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிரடி. திருப்பதி லட்டு விவகாரம், ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தேசிய அளவில் சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்க நேரம் வந்துவிட்டது, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ட்வீட். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.